மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்படும் வெள்ளம் வறட்சி போன்ற இயற்கை அனர்த்தங்களை குறைக்க முழுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். சர்வதேச அனர்த்த அபாய குறைப்பு தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் ஆலயம் ஒன்றில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்தும் தெரிவித்த அவர், மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு சொந்தமாகி போய்விட்ட ஒன்று, தொடர்ந்து வருகின்ற வறட்சியை தொடர்ந்து வருகின்ற வெள்ளம், இதன் பின்னர் ஏற்படுகின்ற பல்வேறு நோய்கள், காற்று சுழிக்காற்று, இப்படியான சுனாமி உட்பட இப்படியான பல அனர்த்தங்களுக்கு இந்த மக்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 3-4 வருடங்களாக அனைத்து அனர்த்த நடவடிக்கைகளிலும் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு எங்களுக்கு பூரணமான ஆதரவினை நல்கியிருந்தார்கள். அதனூடாக மக்களுக்குரிய அத்தனை செயற்பாடுகளையும் மிக நேர்த்தியாக நாங்கள் செய்திருக்கின்றோம். 2 முக்கியமான விடயங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒன்று வந்து முந்தனை ஆற்றினுடைய ஆரம்பத்தில் இருந்து அது கடலோடு கடக்கின்ற இடம் வரையான செயற்பாடுகளை உலக வங்கி தற்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றது. இந்த மாவட்டத்தின் வெள்ளத்தையும் அதே போல வறட்சியையும் தீர்ப்பதற்கான படிமுறைகள் ஏறக்குரிய ஒரு வருட காலத்திற்குள் முடிவுறுத்தப்பட்டு அதற்கான திட்ட வரைவுகள் முன்வைக்கப்பட்டு நிதிகள் பெற்றுக்கொள்ளப்பட்டு இதற்குரிய செயல்பாடுகளை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இதன் மூலம் இந்த மாவட்டத்தினுடைய வெள்ளம், இந்த மாவட்டத்தினுடைய வறட்சி ரெண்டுமே ஒரே நேரத்தில் குறைப்பதற்கான முழுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது மிக முக்கியமான விடயம். மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான உதவிகளை அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு சீராக வழங்கி வருகின்ற நிலையில் அதனூடாக மக்களின் அனைத்து செயற்பாடுகளையும் நாம் நேர்த்தியாக முன்னெடுத்து வருகின்றோம். அதன்படி எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வெள்ளம் மற்றும் வறட்சியை கட்டுப்படுத்துவதற்கான திட்ட வரைப்புகள் முன்வைக்கப்பட்டு நிதி வசதி பெறப்பட்டு இதற்குரிய செயற்பாடுகளை மேலும் மேம்படுத்த உள்ளதாகவும் குறிப்பிட்டார். அனர்த்த முகாமைத்துவ நிலைய மாவட்ட பணிப்பாளர் எஸ் இன்பராசா தலைமையில் இடம்பெற்ற விழிப்புணர்வு நிகழ்வில் பாடசாலை மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி, வீதி நாடகம், அனர்த்த அபாயத்தை வலியுறுத்தும் விசேட உரைகள் என்பனவும் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.